கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட பொள்ளாச்சி மேற்கு புறவழி சாலை திட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் மாவட்டம் பொள்ளாச்சி நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் கனரக வாகனங்கள் சிரமமின்றி செல்லவும் பொள்ளாச்சி அடுத்துள்ள கோவை சாலை ஆட்சிப்பட்டி முதல் தொடங்கி சங்கம்பாளையம் ஆர் பொன்னாபுரம் தாழக்கரை ஜமீன்முத்தூர் நல்லூர் வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு குறுகிய தார் சாலையாக இருந்ததை விரிவாக்கம் செய்யப்பட்டு புறவழிச்சாலை அமைத்து பாலக்காடு சாலையை சென்றடையும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஐம்பது கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டது அதன்படி பணிகள் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் தார் சாலைகள் அனைத்தும் குண்ணும் குழியுமாக கற்களாக தற்பொழுது காட்சியளிக்கிறது மேலும் வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனால் சுமார் பத்து கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகவும் அவதிப்பட்டு மாற்றுப்பாதையில் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பொள்ளாச்சி மேற்கு புறவழி சாலை திட்டப்பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மணிகண்டன் பொள்ளாச்சி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஐம்பது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பொள்ளாச்சியில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கோவை டு பொள்ளாச்சி பொள்ளாச்சி டூ பாலக்காடு சாலையை இணைக்கின்ற ஒரு புறவழிச்சாலை ஆச்சிபெட்டியிலிருந்து ஜமீன் ஊத்துக்குழி வரை செல்கின்ற ஒரு புறவழிச்சாலை திட்டமிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அளவீடு முடிந்து பாதி பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களாக அந்த பாதி பணியிலேயே நின்று கொண்டிருப்பதனால் போக்குவரத்து நெரிசல் பொள்ளாச்சி பகுதியில் மிக அதிக அளவில் ஏற்படுகின்றது எனவே அந்த புறவழிச்சாலையை உடனடியாக பணிகளை துவக்கப்பட்டு அதை முடித்து முடித்தார்கள் என்றால் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் சில அரசியல் காரணங்களுக்காக அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கிறதாக செய்தி அறிந்தோம் அரசியல் பாகுபாடு பார்க்காமல் அந்த பணிகளை முடித்து பொள்ளாச்சி நகரில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக அந்த புறவழிப்ப சாலை இப்போ திட்டங்கள் நின்றுவிட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கின்ற கிராமங்கள் குறிப்பாக பள்ளிக்கு வருகின்ற வாகனம் மற்றும் காய்கறி உற்பத்தி செய்யப்பட்டு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகின்ற விவசாயிகள் சுற்றி சுற்றி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது எனவே விரைந்து அந்த பணிகளை முடித்து மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உது உறுதுணையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்